வெல்கம் டு ஆர்எஸ் கே அகாடமி. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இந்த கான்செப்ட் நீட்ல ரிபீட். ஆனா எஸ்ஐ சிஸ்டம்ல நமக்கு இந்த கே ஓட வேல்யூ என்னன்னா, மேத்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா. வெல்கம் டு ஆர்எஸ் கே அகாடமி. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இந்த கான்செப்ட் நீட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்டை பார்த்துட்டு இதில் என்னெல்லாம் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான மாடல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ட்டு. எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆனால் அது எங்கேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக நியூட்டன் செகண்ட் லா என்னென்னா, ஃபோர்ஸ் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதுதான் வந்து என்ன நியூட்டன் செகண்ட் லா, சரியா? அப்போ எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிபி டிவைட் பை டிடி. இதில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதே என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன, கே. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிபி டிவைட் பை டிடி. ஓகே. ஆனால் எஸ்ஐ சிஸ்டமில் நமக்கு இந்த கேவோட வேல்யூ என்னென்னா 1 அப்படின்ட்டு வரும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைட் பை டிடி. ஓகே. அப்போ மொமெண்டம் அப்படின்னா என்னங்க நமக்கு தெரியும், என்ன மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் எம்பி. ஓகே. இப்போ மேத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ரெண்டு வேரியபிள் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ மாஸ் அண்டு வெலாசிட்டி ரெண்டுமே வந்து என்ன வேரியபிளாக இருக்குது அப்படிங்கிறப்ப, ஃபஸ்ட்டு மாஸை வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம், அடுத்தது வேரியபிள் என்ன வெலாசிட்டி, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அதுக்கடுத்தது வெலாசிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மாஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடையாது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டிவி பை டிடி ப்ளஸ் வி இன்ட்டு டிஎம் பை டிடிங்கிறது கிடைக்குது. இப்போ ஒருவேளை மாஸோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, டிஎம் பை டிடியோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். ஏன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ ஜீரோ. அப்போ இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தென் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டிவி பை டிடி. ஆனால் டிவி பை டிடியோட வேல்யூ என்ன தெரியும், ஆக்சலரேஷன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அதுக்கடுத்தது ஒருவேளை வியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ இந்த ஃபார்முலா என்ன வரும், இந்த டிவி பை டிடியோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். அப்போ வி இன்ட்டு டிஎம் பை டிடி. இது வந்து என்ன ரிப்பீட்டடாக இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிஎம் பை டிடி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய தடவை க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க நீட்டில். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கான்சிக்வன்சஸ். இப்போ கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியல் மாஸ் அண்ட் இம்பல்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியல் மாஸ் அப்படின்னா என்ன, நம்ம இப்போ தான் பார்த்தோம் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ட்டு. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று வந்து என்ன ஸ்மாலர் மாஸ், இன்னொன்று வந்து என்ன கிரேட்டர் மாஸ், சரியா? இப்போ ரெண்டுக்குமே வந்து என்ன சேம் ஃபோர்ஸ் எஃப் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்னாகும், நமக்கு ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஸ்மாலர் மாஸ் இது வந்து என்னாகும், அதிகமான ஆக்சலரேஷன் இருக்கும். ஆனால் கிரேட்டர் மாஸ் இதுக்கு வந்து என்ன ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து என்ன கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியல் மாஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எம் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. இப்போ ஒருவேளை எஃபோட வேல்யூ வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், எம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. அதாவது ஆக்சலரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மாஸ் கம்மியாக இருக்குது, ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குன்னா மாஸ் அதிகமாக இருக்குது. அதாவது கிரேட்டர் த மாஸ் ஸ்மாலர் த ஆக்சலரேஷன். அப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம், மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடின்னு சொல்லலாம். அதாவது மாஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு இனர்ஷியா அதிகமாக இருக்குது, மாஸ் கம்மியாக இருக்குன்னா இனர்ஷியாவும் கம்மியாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இம்பல்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, இம்பல்ஸ் அப்படிங்கிறது எப்போல்லாம் ஃபீல் பண்ணலாம், எ கிரேட்டர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிரிக்கெட்டர் பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு பவுலர் வேகமாக பால் வருது போடுறாங்க, பால் வருது. அப்போ வந்து என்னென்னா அந்த பால் பேட்டில் படக்கூடிய டைமிங் வந்து என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான். ஆனால் அங்கே வந்து என்ன ஒரு பெரிய இம்பல்ஸ், அதாவது அந்த பேட் வந்து என்ன இருக்கும், ஒரு பெரிய இம்பல்ஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் டியூரேஷன். அப்போ அந்த கிரேட்டர் ஃபோர்ஸ் எவ்வளவு நேரம் வந்து இந்த பேட்டில் பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் T1 டு T2 எஃப் இன்ட்டு டிடி. அப்போ ஒரு வேளை ஒரு ஃபோர்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துட்றாங்க, அதில் வந்துன்னா அதை வச்சுட்டு இம்பல்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் டைம் கிராஃபில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் வந்து என்ன கிடைக்கும், இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. அப்போ ஒன்று வந்து என்ன கிரேட்டர் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து என்ன டைம் வந்துன்னா வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ இதை எப்படி நம்ம ஒன்று ஃபோர்ஸ் கிரேட்டர் ஃபோர்ஸ் அதை மெஷர் பண்ணுறது கஷ்டம், அந்த டைம் டியூரேஷன் அது கம்மியாக இருந்தால் அதை மெஷர் பண்ணுறது கஷ்டம். அப்போ இதை எப்படி நம்ம இந்த இம்பல்ஸுங்கிறத மெஷர் பண்ணலாம்னா, இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் வந்து என்னென்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ பால் வரும்போது ஒரு வெலாசிட்டியில் வந்திருக்கும், அப்போ அந்த பால்க்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. அப்போ பேட்டில் பட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது அதுக்கு வெலாசிட்டி வேறு மாதிரி இருக்கும்.
அப்போ அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. அப்போ அந்த சேஞ்சின் மொமெண்டம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணால் இந்த இம்பல்ஸோட வேல்யூ வந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன? எம் இன்ட்டு வி டூ. இனிஷியல் மொமெண்டம் என்ன? எம் இன்ட்டு வி ஒன். அப்போ எம்ஐ கான்ஸ்டன்ட்டாக வெளியில் எடுத்துட்டோம்னா வி டூ மைனஸ் வி ஒன். அப்போ எம் இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன்ங்கிறது தான் இம்பல்ஸ். அப்போ இம்பல்ஸ்க்கான யூனிட் வந்து என்னென்னா எஸ்ஐ சிஸ்டமில் வந்து பாருங்கள், இப்போ இங்கே ஃபோர்ஸ் அண்டு டைம் சொல்லிட்டேன். ஃபோர்ஸ்க்கான யூனிட் நியூட்டன், டைமுக்கு செகண்டு. அதே இது சேஞ்ச் இன் மொமெண்டம் வச்சு சொல்லும்போது கிலோகிராம், மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே சிஜிஎஸ் யூனிட்டில் டைம் செகண்ட், இங்கே வந்து என்ன கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து என்னென்ன, மாஸ்க்கு எம், லென்த்துக்கு எல், டைமுக்கு டி. அப்போ எம் எல் டி பவர் மைனஸ் ஒன், அதுதான் இம்பல்ஸ்க்கான டைமென்ஷனல் ஃபார்முலா.